வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த பதிவில் குரூப் டூ படிப்பவர்கள் கவனத்திற்கு அப்படின்னு தம்பனையில் கொடுத்துருப்போம். என்ன அப்படின்னா, குரூப் டூ டெஸ்ட் பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறீங்க, என்ன ஸ்டார்ட் பண்ண வேலை ஸ்டார்ட் பண்ணுறப்ப பேசிக்கலாம். சரிங்க, நம்ம இந்த வீடியோவுக்கு போவோம். குரூப் டூ படிப்பவர்கள் கவனத்திற்கு என்ன கவனத்திற்கு அப்படின்னா, சேலஞ்சு நம்பர் ஒன். இது என்னங்க சேலஞ்சு நம்பர் ஒன் அப்படின்னா, அதாவது வருகிற 7ஆம் தேதி 7/11/2021 அன்று வந்து டிஎன்பிசி தரப்பிலிருந்து ஒரு எக்ஸாம் நடக்குது. என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங், இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து 7/11/2021, அதாவது தீபாவளி முடிந்து அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்குது. சரி, இது நடக்கட்டும், இதுக்கும் குரூப் டூவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்க மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது, என்ன சம்மந்தம் அப்படின்னா, இதுக்கு நம்ம என்ஜினியரிங் இதாக ரெண்டு பேப்பர் நடக்கு, சப்ஜெக்ட் பேப்பர் பேசிக் ஆஃப் என்ஜினியரிங் அது நமக்கு தேவை கிடையாது. அடுத்தது பேப்பர் டூ ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட், இதுதான் நமக்கு தேவை. என்ன தேவை அப்படின்னா, இதோட சிலபஸ் பார்த்தோம்னா, என்ன சிலபஸ் அப்படின்னா, டிகிரி ஸ்டாண்டர்டு 75 கொஸ்டின், ஆப்டிடியூட் அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு 25 கொஸ்டின், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. என்ன தான் சொல்ல வரோம் அப்படின்னா, இது ஒன்றும் கிடையாது, குரூப் டூ சிலபஸ் தான். இப்போ சிலபஸ் வந்து மாற்றினாங்க இல்லையா, ப்ரிலிம்ஸுக்கு குரூப் டூ சிலபஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதே சிலபஸ் தான் இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கு. சரிங்களா, பாருங்க, யூனிட் 1 யூனிட் 2 கரண்ட் ஈவெண்ட்ஸ், அடுத்தது யூனிட் 3 ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியா, யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி, யூனிட் 6 இந்தியன் எக்கனாமி, 7 வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, 8 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்டு சோசியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, யூனிட் 9 டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, யூனிட் 10 வந்து ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், குரூப் டூ படிக்கிறவங்களுக்கு சிலபஸ் கூட தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். குரூப் டூ சிலபஸே தான். சரி, இது இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, 7/11/2021 ரெண்டு பேப்பர் நடக்குது, நம்ம பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் பேப்பர் நமக்கு தேவையில்லை, இந்த பேப்பர் வந்து முக்கியம். சரிங்களா, இப்போ இதுக்கு குரூப் டூ படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிச்சிருந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, வேறு இன்ஜினியரிங் படிக்காதீங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் மட்டும் ஸ்கேன் பண்ணி நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். சரிங்களா, இதுக்கு அப்ளை பண்ணிங்க டைரெக்டாக எக்ஸாம் எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. அப்ளை பண்ணாதீங்க, இப்போ குரூப் டூ சிலபஸுக்கு ப்ரிலிம்ஸுக்கு படித்து முடிச்சிருப்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸும் அப்படியே பார்த்துட்டு தான் வரணும், பார்த்துட்டு வருவீங்க. சரிங்களா, அவங்க வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், சும்மா குரூப் டூ படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ப்ரோஜனம் கிடையாது, டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதில் இப்போ 100 கொஸ்டின்னா வச்சுக்க, 90க்கு மேலே டாப்பில் வாங்கணும். இப்போ எக்ஸாம் முடிஞ்சோடனே இந்த கொஸ்டின் பேப்பரை ஸ்கேன் பண்ணி நம்ம ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். பிரத்யேகமாக நம்ம டிஎன்பிசி குரூப் டூ சேலஞ்ச் அப்படின்னு ஒரு டெலகிராம் குரூப்பும் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதற்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா, நம்ம கொஸ்டின் பேப்பர் போஸ்ட் பண்ணிடுறோம், நீங்கள் பர்சனலாக டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், பார்க்கணும், அதுதான் முக்கியம். சரிங்களா, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பயிற்சி அது ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்கு போனவங்களை தவிர எக்ஸாமுக்கு போகாதீங்க, இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரிங்களா, டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு 100 கொஸ்டினுக்கும் அப்ஜெக்டிவ் டைப் தானே, அந்த ஆன்சர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி அந்த குரூப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்கள் நேம் போட்டு அனுப்பலாம். ஆன்சருக்கு வராதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். சரியா, ஒன்ஸ் ஆன்சருக்கு வந்துருச்சு இல்லைன்னா டென்டேட்டிவ் ஆன்சருக்கு நாங்கள் ஃபைன் பண்ணோட்டி உங்களுடைய மார்க்கை வந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கான மார்க்கை வந்து போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய டிஎன்பிசி குரூப் டூ சேலஞ்ச் அந்த குரூப் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சேலஞ்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த சேலஞ்சில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது குரூப் டூ சிலபஸ் பேஸ் பண்ணி அடுத்தது ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ், அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸாமும் என்னது குரூப் டூ பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்தது அடுத்த சேலஞ்ச் 2, 3, 4, 5 அப்படின்னு நம்ம சீரீஸ் போயிட்டே இருக்கும். சரிங்களா,
அப் டு குரூப் டூ வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் குரூப் டூ சிலபஸ் முன்னாடி அந்த சிலபஸில் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சேலஞ்சாக நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், டெலகிராம்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், அந்த குரூப்பை ஜாயின் பண்ணிக்கலாம், நம்மளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாம். சரிங்களா, தேங்க்யூ.